ஏனென்றால் இன்று புதிய புதிய சக்திகள் நீக்க கமலஹாசன் வந்து அவரோட செயற்குழுவை நடத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்க? கமலஹாசன் தான் அந்த கட்சி தலைவர், மறுபடியும் அவரே தான் தலைவர். ஆக இவர்களாம் முடிசூடி கொள்வார்கள். இவர்கள் கட்சியில ஜனநாயகமே கிடையாது. இங்கே ஸ்டாலின் முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர், தம்பி உதயநிதி துணை முதலமைச்சர், அங்கே சோனியா காந்தி அவர்கள் தலைவர், அதற்கு பின்பு ராகுல் காந்தி தலைவர். ஆனா அவங்க கட்சியில எதுலையும் ஜனநாயகத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். ஆனா ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற ஒரு தேர்தலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும்னு உடனே அதை வந்து உடனே அதை மூடி மறைத்து ஜனநாயகத்தை மறைக்கிறது என்று சொல்கிறார்கள். இது ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர் சக்தியாக வந்தார். அவராலே ஒன்றும் இப்போ தம்பி விஜய் வந்திருக்காரு. 27ஆம் தேதி அவர் பாவம் தள்ளி போட்டு 27ஆம் தேதி அவர் நடத்தணும்னு சொல்கிறாரு. அவரோட ஆனால் ஒரு அந்த பாதை வந்து ஒரு 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 சார்ந்த பாதையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, பெரியாருக்கு போய் அவர் வணக்கம் சொன்னார். அது மட்டுமல்ல, இன்றைக்கி தமிழ் மகனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு எல்லாருமே இங்கே தமிழ் மகள் தமிழ் மகன்கள் தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஒருவேளை மறைமுகமாக சூப்பர் ஸ்டாரை சொல்கிறாரோ அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது. அதனால் எல்லாருமே அதாவது நாம் வந்து என்ன கொள்கை, எதை நோக்கி செல்ல போகிறோம், எப்படி தமிழ் மக்களுக்கு உதவ போகிறோம் என்று இல்லாமல் மறுபடியும் இதே மாதிரி உணர்வு பூர்வமாக இந்த இனம் இந்த மொழி இப்படி கொண்டு வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மறுபடியும் தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்காமல் போய்விடும். அதனால தான் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை, விஜயும் கொண்டு வரப்போவதில்லை, கமலஹாசன் கொண்டு வர மாட்டார் என்று நன்றாக தெரிந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் மாற்றம். ஆக அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரே நம்பிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது.